அனைவருக்கும் இனி இனிய மதிய வணக்கம் இப்பொழுது நாம் நம்முடைய சேனலில் புதுசாக ஒரு பகுதியான நீதிக்கதைகள் அப்படின்ற ஒரு பகுதியில் முதல் நீதிக்கதை பார்க்க போகிறோம் அதனுடைய தலைப்பு எண்ணெய் கிண்ணம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் ஐந்து பேர் இருந்தாங்க அவங்க தான் பாண்டவர்கள் சொல்லுவோம் யார் யார் தர்மன் பி அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இதில் தர்மர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நடுநிலைமையாக நம்ம தர்மம் என்பது வந்து பார்த்திங்கன்னா யார் பக்கமும் சாயாமல் நல்ல ஒரு தீர்ப்பை சொல்கிறவரும் சிந்திக்கிறவராக இருந்தார் இவர் ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரி நம்ம முதல் அண்ணனாக இருந்து எல்லாரையும் வழி நடத்தினவர் ஒரு தடவை நாரதர் முனிவருடைய ஆலோசனைப்படி இவங்க அஞ்சு பேருமே ராச சுய யாகம் அப்படின்ற ஒரு யாகத்தை செய்கிறதுக்காக நிறைய இடங்களுக்கு போயிட்டு வேண்டிய பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படி போகும்போது பீமன் வந்து குபேரனுடைய இடத்துக்கு போகும் போனார் அந்த இடத்துல இருக்கிற ஒரு நந்தவனத்துல ஒரு மிருகம் அதாவது முகம் வந்து மனித முகம் இது எல்லாமே மிருகம் மாதிரி இருக்கிற ஒரு வினோதமான ஒரு பிறவியை வந்து பார்க்குறாரு அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் எங்களுடைய யாகத்துக்கு துணை பொருள்னு கேட்குறாரு ஆனால் அந்த மிருகம் என்ன சொல்லுதுன்னா நான் கண்டிப்பாக வரேன் ஆனால் என்ன பண்ணணும்னா நான் பின்னாடி வருவேன் நீ வந்து ஓடணும் நான் உன்னை பிடிச்சிட்டன்னா நான் வந்து நீ நான் உன்ன வந்து கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லும் சொன்ன உடனே என்ன ஆயிடுதுன்னா சரின்னு சொல்லிட்டு பீமன் ஓடுவார் இந்த மிருகம் ரொம்ப வேகமாக ஓடும் அந்த மாதிரி ஓடி போகும்போது கரெக்டாக அந்த அவங்களுடைய எல்லை பாண்டவர்களோட எல்லை வரும்போது கரெக்டாக அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பீமன் பீமனை வந்து அந்த மிருகை வந்து பிடிச்சிரும் பாதி கால் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும் மீதி வந்து உடம்பு பாதி 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 வந்து பிரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கும் அப்ப வந்து தர்மர் சொல்வாரு நீ சொன்னபடியே வந்து பிரிச்சுக்கோ அவனை எடுத்துக்கோ ஆனா வந்து பாதி வந்து வீட்டுக்கு இருக்கு மீதி வந்து இருக்கிறது தான் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரி கரெக்டான தர்மப்படி தன் தம்பியே கொடுக்க துணிந்த ஒரு தர்மனை வந்து பாராட்டி அந்த பூதம் வந்து விட்டுட்டு போயிடும் இந்த மாதிரி நல்ல ஒரு நடுநிலைமையான ஒரு நல்ல தர்மவாதியாக இருந்த தர்மன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆணவம் ஆணவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஏன்னா அவர் சொல்கிறது தான் நல்லது அவர் தர்மப்படி நடக்கிறான்ற ஒரு சின்ன ஆணவம் வந்து அவர்கிட்ட இருந்தது அதை போக்குறதுக்காக கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனா அவருடைய இல்லத்துக்கு வராரு இல்லத்துக்கு வந்து கேட்குறாரு இந்த மாதிரி உன்னுடைய நாட்டு நாட்டில் நடக்கிறத எல்லா விஷயமும் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு என்னுடைய ராஜ்யம் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு என்னுடைய ராஜ்ய பரிபாலனம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இது கிருஷ்ணருக்கு சிரிப்பு தான் உண்டாக்குது உடனே என்ன பண்ணுவாருன்னா வா நம்ம போயிட்டு இந்த நகர்வளம் போகலாம் அப்படின்னு சொல்லி இட்டுட்டு போகிறாரு அப்படி போகும்போது மகாபலி சக்கரவர்த்தி அந்த பாதாள உலகத்தில் இருக்கிற மகாபலி சக்கரவர்த்தியோட இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த டைமில் வந்து மகாபலி சக்கரவர்த்தி எண்ணெய் கிண்ணத்தில் அதாவது அந்த எண்ணெய் கிண்ணம் வந்து வால் வாழ்கிண்ணம் சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த காலத்தில் வால் கிண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிண்ணத்தில் வந்து என்ன பண்றாங்கன்னா இடது கையில் எடுத்து தன் வலது கையால் அவர் வந்து தேய்ச்சி குளிச்சிட்ருக்காரு இவங்க ரெண்டு பேருமே வந்து பிராமணர் இடத்துல போகிறாங்க பிராமணர் இடத்துல போனவுடனே இவங்கள பார்த்த மகாபலி என்ன பண்ணுறாருன்னா அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுறாருனா அப்படியே வந்து உங்களுக்கு என்ன வேணும் இவங்க கண்டிப்பாக யாசகம் கேட்டு தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா தன் கையில் இருந்த அந்த எண்ணெய் கிண்ணம் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தால் ஆனது தன் இடது கையில் இருந்த தங்க கிண்ணத்தை தங்க எண்ணெய் கிண்ணத்தை வந்து என்ன பண்ணுறாரு அப்படியே கொடுக்குறாரு தர்மர் வந்து கோச்சிக்கிறாரு என்னப்பா நீங்கள் ஒரு தர்மம் பண்ணும்போது நீங்க வந்து என்ன பண்ணணும்னா வலது கையில தானே கொடுப்போம் இது வந்து சரியான தர்மம் இல்லைன்னு சொல்றாரு அப்படி இல்லை நான் இடது கையில இருந்து வலது கையில மாத்துறதுக்குள்ள என்னுடைய மனசு மாறலாம் அதனால என்ன பண்ணா உடனே வந்து நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல தான் நான் உனக்கு கொடுக்குறேன் இது எப்படி சொல்லலாம்னா ஒன்றே செய் ஒன்றும் நன்றே செய் நன்றும் இன்றே செய் இன்றும் இன்னே செய் இன்னேன்னா இப்பொழுதே அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு தர்ம தத்துவத்தில் மகாபலி இருந்திருக்காரு இதை பார்த்த தர்மருக்கு தன் தன்னுடைய ஆணவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருக்கு புரிய ஆரம்பிக்குது நம்ம ஆணவத்தில் இருந்துக்கோ அந்த ஆணவ இருந்து புரியும் ஆணவம் என்ற செருக்கை வந்து அகற்றத்துக்காக கிருஷ்ணர் வந்து தர்மனுக்கு சொல்லிய பாடம் அது ஆணவத்தை அகற்ற வேண்டும் என்ற நீதியை வந்து இந்த கதை வந்து சொல்லுது எந்த ஒரு பெரிய மனிதராக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஆணவம் இருக்கக்கூடாது இந்த இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் நிறைய கதைகள் வந்து நம்மளுடைய சேனலில் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்